சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு போட்டியால ஒரு தலைமுறையோட வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? 22 வருஷத்துக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோட ஆட்சியில சென்னை நேரோ ஸ்டேடியம்ல ஆட்சி தடகள போட்டி நடந்துச்சு. இத பாக்க வர விஐபிஸ்க்கு இந்த மக்கள் தடையா இருப்பாங்கன்னு ரிப்பன் பில்டிங்ல ராஜா முத்தையா சாலையில தங்கி இருந்த சாலையோர மக்களுக்கு தற்காலிகமா ஒதுக்கப்பட்ட இடம் தான் இந்த கண்ணப்பர் திடல். ஒரு வீடுனா காத்தோட்டமா இருக்கணும், விசாலமா இருக்கணும், பெரிய கிச்சன், பெரிய ஹால்னு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனா இந்த மக்களுக்கு வீட்டுக்கு ஒரு கதவாவது வேணும்ன்றதுதான் குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பா இருக்கு. சரியான வசதிகள் இல்ல அப்படின்றத தாண்டி எப்போ வேணும்னாலும் இடிஞ்சு விடுற நிலைமையில இருக்க வீடுகளை தான் இப்போ நம்ம பாக்குறோம். 50 குடும்பங்களா இந்த இடத்துக்கு வந்தவங்க இப்ப 100க்கும் அதிகமான குடும்பங்களான பிறகும் தற்காலிகமா ஒதுக்கப்பட்ட இடத்துல தலைமுறைகள் கடந்தும் வாழ்றதுக்கான காரணம் என்ன? இவங்களோட நிலைமைய ரொம்ப வேதனையோட சொல்றாரு கண்ணப்பர் திடலை சேர்ந்த செல்வம். என்னுடைய பேர் வந்து டி செல்வம். இந்த இடத்துல நீங்க எவ்வளவு நாள் இருக்கிறீங்க ஐயா? இந்த மாசத்தோட 21 வருஷம். 21 வருஷம். இந்த 21 வருஷத்துல கிட்டத்தட்ட பல முதலமைச்சர்களை பார்த்துட்டோம், ஆனாலும் உங்களுக்கு இன்னும் விடுவு கிடைக்கலையா? விடுவு பண்ற மாதிரி இல்லையா? ஆட்சி மாறுது, அவங்க அதிகார பீடத்துல போயிடுறாங்க. காட்சி மாறல. எங்க காட்சி அப்படியே தான் இருக்குது. ஆனால் இந்த கட்டடம் என்னைக்கு இடிச்சு விழ போதோ அன்னைக்கு தான் உலகத்துக்கே தெரிய போகுது காட்சியா. தமிழ்நாட்டுக்கு தலைமை வந்து சென்னை. சென்னைக்கு தலைமை அலுவலகம் செக்ரட்டரியேட் இருக்குது, 3 கிலோமீட்டர் இல்லை தலைமைச் செயலகம். இந்த இடம் வந்து சென்னை மாநகராட்சி சொந்தமான இடம், 1.5 கிலோமீட்டர் இல்லை. இதுவரையிலும் வந்து இங்கே வந்து அது ஏதாவது ஒரு விபத்து நடந்தால் தான் காட்சியாக அழிக்கும், அப்போ தான் அதிகாரிகளுக்கு வந்து இதாகும். நானும் பல முறை இதை மாதிரி உங்களை மாதிரி சகோதரர்கள் மூலிமா யூடியூப் சேனல் மூலிமா தெரியப்படுத்துகிறேன். ஏற்கனவே ஒரு 8-6 மாதம் முன்னே எம்எல்ஏ வந்து ஃபோட்டோ பிடிச்சி சிலைட்டு ஃபோட்டோ பிடிச்சி அவர் தான் தமிழ்நாடு டிஎன்எஸ்எஸ்சிபி ஹெச்எஸ் இந்த 65 வீட்டு நம்பரு. என் வீடு அதில் நாங்கள் 6 பேர் வசிக்கிறோம். 6 பேரில் என்னுடைய மக 29 வயசு, என் பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இன்னொரு பையன் அட்வர்டைஸ் இருக்கிறான். அந்த 6 பேரில் ஒரு 12 அடி டிஸ்டன்ஸ் இருக்கு, அதில் எப்படிங்க வாழ முடியும்? சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியமாக போட்ட நம்பர். அவர் இந்த வீட்டோட உரிமையாளர் வந்து தரணி. இல்லை, மாடிப்படி கீழே இருக்குது இது வீடுங்களா? ஆமாம் சார், இங்கே தான் சார் படுத்துக்கிறாங்க. நீங்கள் நைட்டில் கூட வந்து செக் பண்ணிக்கோங்க. இங்கே தான் அவர் தங்குற? ஆமாம், தங்குற இடமே அதுதான், அவர் படுத்து தூங்குற இடமே இதுதான். அந்த வீட்டு உரிமையாளர் இருக்காரா? ஆ, இருக்கார். இப்போ எங்கே? இப்போ வியாபாரம் பண்ண போயிருக்காரு. அவர் பேர் தரணி. தரணி அவருக்கு வந்து சென்னை மாநகராட்சி ஒதுக்குன இடம் இதுவா? ஆமாம், அவர் கொடுத்த இடம் இது. இதான் அவர் வீடுன்னு சொல்லி இந்த படிக்கு கீழே உள்ள இத்தனை இடத்த கொடுத்துருக்குறாங்க. அவர் இங்கே தங்கத்தினால அவருக்கு இதே இடத்த கொடுத்துட்டாங்க. அதிகமாக அதாவது மக்கள் வந்து ஒரு ஹால் மாதிரி இருந்ததுனால ஃபேமிலி ஆன உடனே கணவன் மனைவி ஆன உடனே தனித்தனியாக பிரிகிறோம். அப்போ வந்து இது மாதிரி பிளேவுட் அடித்து தான் இது ஒரு ஃபேமிலி குடும்பமாக மனைவி கணவன் மனைவி மாதிரி எடுத்துக்கிறோம். அது மாதிரி அது மனைவி இருக்கிறான் தரணின்ற பேச்சுலர் கிடையாது, ரெண்டு புள்ள ஒரு பொண்டாட்டி இருக்காரு. இந்த வீட்டுக்குள்ளே தான்? ஆமாம், இந்த வீட்டுக்குள்ளே இருந்தான். மனைவி இருக்கு, குழந்தைகளோட வசிக்கிறேன். எதனால உங்களெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க? அதாவது அந்த அம்மா பிரில்ல உலக தடகளா போட்டி வச்சுருந்தாங்க ஜெயலலிதா அவர்கள். அவங்க ஆட்சி காலத்தில் உலக தடகளா போட்டி வந்து வைக்கும் போது அனைத்து தடகளா போட்டியும் நடந்தது. அப்போ நாங்கள் ரிப்பன் பில்டிங் ஆப்போசிட்டில் தர்பார் ரோட்லேருந்து, அப்போ வந்து அதுக்கு பேர் வந்து சைடாம் சாலைன்னு வச்சுருந்தாங்க, இப்போ ராஜமுத்த சாலைன்னு வச்சுட்டாங்க. அப்போ என்னுடைய வந்து ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடிலாம் வந்து அந்த ரிப்பன் பில்டிங் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அஞ்சலகம், அதனுடைய அரசு தான். சென்னை மாநகர ஆணையர் எம்பி விஜயகுமார் அவர்கள் தலைமையில் இந்த அம்மா அடிக்கடி வந்து விசிட் பார்க்குறதுனால இது மாதிரி அசுத்தமாக, நாங்கள் அசுத்தம் பண்ணலை, சாலை ஓரம் உடச்சிச்சுன்னுக்குறோம். ஒரு கணவன் மனைவி எல்லாமே நைட்டில் என்ன அந்த கடைங்க சாய்ச்சிட்டு அந்த கடை ஓடத்தில் தான் சாப்பிட முடியும். இதனால் நாலு செங்கல் வச்சு பொங்கி ஆக்கி சாப்பிட முடியும். இந்த அம்மாவுக்கு பொதுவாக வந்து நாங்கள் இருக்கிறது இடையூறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கமிஷனருக்கு அவங்க சொல்லி கமிஷனர் கொண்டு வந்து இந்த தடகளா போட்டி நடத்துதேன்னு இருங்க, உங்களுக்கு மாற்று இடம் தரேன் அப்படின்னு அவர் கொண்டு வந்து விட்டார். எங்களை வந்து கொண்டு வந்து விடும் போது எங்களோட உணவு பங்கீடு அட்டைய ஜெராக்ஸ் நகல் வாங்கி தான் எங்களை கொண்டு வந்து இங்கே விட்டாங்க. விட்டுட்டு ஒரு நாள் தண்ணி வசதி எங்கள் கிடையாது, போர் தண்ணி கூட கிடையாது. இது உள்ளார கொண்டு வந்து கொடுத்துட்டு போர் தண்ணி கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது. கொண்டு வந்து விட்டு அவர் வேலையை அவர் பார்த்துட்டு போயிட்டார்.
அப்போ எங்களை கொண்டாந்து விடும்போது தண்ணி வசதி இல்லைன்னு அவர்கிட்டயே போய் நான் முறையிட்டேன். ஒரு நாள் லாரியில் அனுப்புனார். அந்த ஒரு நாள் லாரி வந்து ஒரு லாரி வந்தால் எங்களுக்கு பத்தாது. இப்போ நான் கேட்டால் நான் இங்கே வரும்போது என் பிள்ளைங்களுக்கு பெரியவனுக்கு 10 வயசு இருக்கும், என் மகளுக்கு 8 வயசு இருக்கும், சின்ன பிள்ளைக்கு 6 வயசு இருக்கும். இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. அவன் எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும்? இங்கே இந்த வீட்டு பாருங்கள். இது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, 3 பிள்ளைங்க. எவ்வளோ இருக்கும் பாருங்கள், அந்த டிஸ்டன்ஸை பாருங்கள். 6 அடி இருக்குமா? இது ஒரு வீடு, அது ஒரு வீடு, 3 பிள்ளைங்க சார். ஐயா, 2ஆம் மாதம் எங்கள் மகளிர் இங்கே இருக்கிற குடியிருக்கிற பெண்கள், அந்த மகளிர் மூலிமா தமிழ்நாடு முதலமைச்சர், சென்னை மாவட்ட ஆட்சியர், சென்னை மாநகர ஆணையர், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய மேலாளர், எல்லாருக்குமே என் கைப்படவே நான் எழுதி கொடுத்துருக்கேன் மனு. அந்த மனுவுக்கு வந்து எந்த விதமான பதிலும் இல்லை. ஆனால் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு ஆணையத்திலேருந்து கோவிந்தராவன் ஒருத்தர், அவர் என்ன பண்ணிட்டார், ஃபார்மாலிட்டிக்கு ஒரு அம்மா பேரில் லெட்டர் அனுப்பி விட்டார். இதுக்கு வந்து நாங்கள் தலையிட முடியாது, நீங்கள் வந்து வசிக்கிற இடம் வந்து சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமானது, அவங்க தான் அதை ஸ்டெப் எடுக்கணும், அவங்க பணம் கட்டினா நாங்கள் வீடு தரோம். இது ஒருத்தரோட வீடு, அது உள்ளார அங்கே ஒரு வீடு, அது ஒரு வீடு, டோர் நம்பர் இந்த சைடில் எடுத்து பாருங்க, போட்ட நம்பர் தான் இதெல்லாம். எந்த எம்எல்ஏ? இது பரந்தாமன் தான் போட்டேன் 6 மாதம் முன்னே. இந்த பாருங்க, டிஎன்எஸ்எஸ்சிபி ஹெச்எஸ் 34 சிலம்போட ஆஃபீஸ் எல்லாரும் வந்துருந்தாங்க, அவங்க தான் சிலைட்டு வச்சு போட்டது எல்லாம். ஆமாம், ஸோ கவர்மெண்ட்டா? அவங்க தான் வந்து போட்டது. சுமை தூக்கம் தொழிலாளி வந்து தங்கியிருந்தது, அவங்களே விக்கெட் பண்ணிட்டு இலங்கையில உச்சக்கட்ட போர் நடக்கும், உங்க வீட்டை காட்டுறாடே உச்சக்கட்ட பிரச்சனை நடக்கும்போதோ இங்கே கொண்டாந்து அவங்கள ஸ்டே பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க ஸ்டே பண்ணி போயிட்டு பிறகு என்ன பண்ணிட்டாங்க, இந்த தடகளா போட்டி நடத்துகிறாங்கல்ல அம்மா பிள்ளையில், அப்போ அந்த ராஜமுத்தேசாலை சைடம்ஸோட ரிப்பன் பிள்ளைங்க ஆப்போசிட்டில் எங்களுக்கு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி அங்கே தான் எல்லாமே, என்னுடைய பூர்வீகமெல்லாம் அதுதான், எங்கள் அம்மா எங்கள் பெரியப்பா எல்லாம் அதுதான், அங்கேருந்து வந்து தான் இங்கே செத்துட்டாங்க எல்லாருமே. 20 வருஷத்தில் 45 பேர் இறந்துட்டாங்க, என் பெரியம்மா சின்னம்மா மச்சானுங்க சூசைட் பண்ணிக்கிறானுங்க. சூசைட்? ஆமாம், சூசைட். உளவியல் சிக்கல்னால இடத்துல தங்க? ஆமாம் சார், அப்பா அம்மா இருக்கிறோம், எனக்கு 3 பிள்ளைங்க, நான் என் பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு பிறகு என் கூட படுத்துட்டு உட்காந்துருப்பான், வாழ்க்கை இல்லாத வாழ்க்கைன்னு ஒன்று வேணும் இல்லை. பாப்பா அங்கே வாமா, இந்த இவங்க அக்கா இவங்க பையன் போனான், அது அந்த வீடு, அது வாழ்றதுக்கு வழி இல்லாமல் வழி இல்லாமல் முடியாமல் இறந்துருக்காங்களா? எங்களுக்கு அதிக வருமானம் வருதான். இப்போ சென்னையில் வந்து எங்கன்னா வாடகை போனேன்னா கூட 50,000 கேட்குறான் அட்வான்ஸ். புதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ரிபன் பில்டிங், இந்த ஹைகோர்ட்டு, இதெல்லாம் வந்து செங்கல் மணலில் மட்டும் இல்லை, ஆமாம், பூரக்குடிகளோட ரத்தத்துலேயும் கட்டணம். ஆனால் நீங்கள்லாம் இங்கே வந்து கிடக்கிறோம், லைட்டை போட்டு விடுமா, அதை பாருங்கள், அவங்க நம்பர் பாருங்கள், 37. இந்த மாதிரி தான் அந்த குடி, இவங்க அக்கா இந்த பையன் இப்போ போனாம்ப, இவங்கெல்லாம் எப்படி சம்பாரிச்சு எப்படி இது பண்ணுறது சொல்லுங்கள். இதில் அடைப்பட்டு கிடக்குறாங்க, வீட்டு வேலை செஞ்சுட்டு வருது அந்த அம்மா போய், எவ்வளோ தருவான் மாசமானா? 1,500 தருவான். 1,500? ஆமாம் சார், வீட்டு வேலை செய்ய எவ்வளோ தருவாங்க? இதுக்கு வாடகை கொடுக்கணும்? அந்த இல்லை இல்லை, இதுக்கெல்லாம் வாடகை இல்லை. இந்த அம்மா வேலை செஞ்சு ஜீவனத்தை பண்ணுது, 94 அம்மா தலைமையில் இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த கட்டடம் வந்து ஏதோ அவனுக்கு சால்ட் குடத்தில் கூலி தூக்குறவங்க நைட்டில் தங்கிட்டு பகலானா அங்கே போவாங்க, எங்கன்னா ரோட்டில் இருக்கிற சாப்பாடுங்களை வாங்கி வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து எங்களை குடும்பமாக கொண்டு வந்து விட்டுட்டாங்க. குடும்பமாக கொண்டு வந்து விட்டும் போது இது கட்டடம் வந்து 4 அடவில் பது அடைஞ்சு போச்சு, அங்கங்கே வீரில் விட்டுச்சு, உடஞ்சி அப்படியே இருக்குது. திருவாற்றூர், அதாவது எங்கள் என்னது திருவாற்றூர் டெமாலிஷன் ஆன மாதிரி அப்படியே அமையிட போகுது. பொதுவாக பூர்வக்குடிகளை எந்த ஆட்சி வந்தாலுமே வந்து வெளியே அனுப்புறது இல்லை அகற்றுறது, அவங்க இருக்கிற இடத்த அகற்றுறது, ஆக்கிரமிப்பு ஐயா அவங்க வந்து நடந்துக்கிட்டே வருது. ஐயா இது மட்டும் இல்லை, ஜெயலலிதா ஆட்சியில் வந்து சென்னையில் எங்கெங்கே ஆதி திராவிடர் வசிக்கிறாங்களோ அந்த தெருவெல்லாம் எடுத்துமே கண்ணகி நகர், துறைப்பாக்கம், செம்மஞ்சேரி, அங்கே கொண்டு போய் போட்டு அவன் வெட்டிக்குவான், குத்திக்குவான், ஜெயிலுக்கு போவான், நல்லவனாக வாழக்கூடாது, பிள்ளைங்களை படிக்க வைக்கக்கூடாது. இந்த சென்னையை வந்து பணக்காரர்களுக்கு வந்தோடி இருக்கிறான் பாரு, வடநாட்டுக்கார மாறுவாடிங்களுக்கு
அவனுக்கு அடுக்கு மாடி கட்டுறது தான் அரசாங்கம், எல்லா அரசாங்கமும் சப்போர்ட் பண்ணுது. ஆனால் மக்கள் வந்து நம்பி ஸ்டாலின் வராரு விடியல் தராருன்னு சொல்லி ஏமாற்றி மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கிட்டு இந்த இடம் இதே எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் போகிறான் ரிப்பன் பள்ளி பக்கத்தில் இருக்குது. ஏன்னா ஒரு 50 கிலோமீட்டர் தூரமாக இருக்குது, தலைமைச் செயலகம் எங்கே இருக்குது 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. தமிழ்நாடு வாழ்முறையை அந்த அலுவலகத்தில் இந்த இடம் எங்கே இருக்குது எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு இங்கே கழிவறை வசதிகள்லாம் அரசு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு நாள் இங்கே கழிவறை நாங்கள் எங்களை கொண்டு வந்து விடும்போது கழிவறையே கிடையாது, இதுவரையிலே கிடையாது. இந்த மைதானம் வந்து மறைமுகமாக போயிருந்தாங்க. இந்த மைதானத்தை என்ன பண்ணிட்டார், எம்எல்ஏ போட்டா பிடிக்கும் போது இதில் 2 வருஷத்தில் கட்டித்தரனார். அது பார்த்து சொல்லி மறுவாரமே வேற ஒருத்தர் ஃபவுண்டேஷன் போட்டு. கொரோனா டைம்லலாம் மாநகராட்சி ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைச்சாங்களா, இங்கே வந்து பார்த்தாங்களா? ஒரு மாநகராட்சி ஊழியர் ஏயும் வரல, பேயும் வரல, எவனுமே வரல. அந்த சுண்ணா எல்லாமே நாங்களே பார்த்துக்கணும். குழாவிலேருந்து கழிப்பிடத்திலிருந்து சுத்தம் பருத்தத்திலேருந்து காவா எடுக்கிறதுலேருந்து நாங்கள் தான் பார்த்துக்கணும். அதிகாரிகள்லாம் அடிக்கடி இந்த ஏரியாவில் வர்றாங்க, எந்த அதிகாரியும் திரும்பி பார்க்கறது இல்லை. இப்போ போன மாதம் முன் மாதம் நான் இது மாதிரி யூடியூப் சேனலில் கொடுத்ததுனால சென்னை மாநகராட்சி கல்வித்துறை அதிகாரி ஐஏஎஸ் மேடம் அவங்களாம் ஜூனியர் ஹெல்த் ஆஃபீஸர் வந்து பார்த்தாங்க. அவங்க வந்து என்னை கேட்டார், எப்படிங்க நீங்கள் வாழறேன்னு கேட்டார். உன்ன மாதிரி அதிகாரி தான் நான் இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கணும். மாநகராட்சி மேயராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்தாருன்னு சொன்னீங்க, உங்களை இங்கே வரும்போது கூட்டிகிட்டு வரும்போது. இப்போ அவர் தற்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகிட்டாரு, அவர்கிட்ட உங்கள் கோரிக்கை என்ன? அவர்கிட்ட கோரிக்கை எங்க, அவர் வந்து இப்போ ஓராண்டு சாதனைன்னு சொல்லிட்டு இருக்காரு. நேற்று கூட அவர் ஊர் சொந்த ஊர், அவங்க அப்பா பிறந்த ஊர் திருவாரூர் போகிறாரு, காவாளர்த பார்க்க போயிருக்காரு. இங்கே காவாய்க்கு மேலே செத்துட்டு இருக்க இந்த மக்களுக்கு அவர் திரும்பி பார்க்கறது இல்லை. உங்கள் கோரிக்கை என்னங்கய்யா? எங்கள் கோரிக்கை என்ன, சுகாதாரமாக ஆன ஜனநாயக நாட்டிலே இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டு மோடி விரிவாக கொண்டு வர்றாரு. மோடி 26ஆம் தேதி இண்டஸ்ட்ரியடி வரும்போது 22,000 போலீஸ் பாதுகாப்பு போடுற, தார் ரோடு போடுற, சுண்ணாம்பு அடிக்கிற, பெயிண்ட் அடிக்கிற, மக்கள் வாக்களித்தாங்களே இந்த மக்களுக்கு, இதை வந்து பார்த்தியா, இது கட்டடமாகுதா, கொட்டாயாகுதா, பிளேவுட் ஆகுதா, டிஜிட்டல் பேனரில் வசிக்கிறாளான்னு யாராவது வந்து பார்த்துருக்காங்களா? உங்கள் கோரிக்கை என்ன? என்னுடைய கோரிக்கை வந்து 20 வருஷமாக ஆண்டாச்சுங்க, இனிமேல் வாழறதுக்கு எங்களுக்கு இது இல்லை. ஒன்றும் மக்கள் வந்து பொறுமையாக வந்து ஆட்சி மாறிடுச்சு செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் உக்காந்துக்கிறான். என்னால் எனது இந்த வருஷம் பிறந்து 2ஆம் மாதத்துலேருந்து எல்லாருக்கும் இப்போ மனு கொடுத்துட்டேன், என் கைப்பட பொதுமக்கள்னு போட்டு கொடுத்துட்டேன், இண்டிவிஜுவல் மனுவும் கொடுத்துட்டேன், ஒவ்வொரு குடும்ப மனுவும் சிஎம் லெவலில் கொடுத்துட்டேன், எம்எல்ஏ கிட்டே கொடுத்துட்டேன், மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துட்டேன். அந்த வேட்ஸில் கடைசியில் நான் எழுதியிருக்கேன், என்னுடைய உணவு பங்கீடு அட்டை, ஆதார் அட்டை, வாக்காளர் திருப்பி ஒப்படைக்கப்படுன்னு ஒவ்வொரு மனையிலையும் நான் கடைசி வேட்ஸில் எழுதியிருக்கிறேன். அந்த மனு அவங்களுக்கு கிடச்சிருக்குமா? கிடச்சிருக்கேன். உங்கள் கோரிக்கை நிறைவேற்றலைன்னா உங்களோட குடியுரிமையை விட்டு கொடுக்க போகிறீங்களா? திருப்பி கொடுக்குன்னு 2 மாதமாக எழுதி கொடுத்துட்டேன் சார். நான் அனைத்து அரசு சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு கொடுக்கும் போதோ அந்த மனுவோட கடைசி கட்டத்தில் எங்களுடைய இது வந்து உணவு பங்கீடு அட்டை, வாக்காளர் அட்டை, அதே ஆதார் அட்டை திருப்பி மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்படும். நான் மனுவில் ஒவ்வொருத்தருடைய மனுவிலையும் எழுதி கொடுத்துருக்கேன். பார்க்கறதுக்கு சின்ன அறை மாதிரி இருக்க இந்த இடத்துல தான் ஒரு குடும்பமே தங்கி இருக்காங்க. பெண்களுக்கு பல அரசு திட்டங்கள் இருக்க இதே ஊர்ல தான் எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாம இந்த கண்ணப்பர் திடல் பகுதியை சேர்ந்த பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என் பேர் சாந்தி. ஓம்பார் ஆம்புலன்ஸ்னு ஒரு பில்டிங் இருக்குது, கார்பரேஷன் பில்டிங்கு, அந்த பில்டிங்கில் நாங்கள் வசிக்கிறோம். நீங்கள் என்னம்மா பணி செய்கிறீங்க, என்ன தொழில்? இந்த சின்ன வியாபாரம் பண்ணுறேன், இந்த கடையை வச்சுதான். ஆமாம், இது தங்கச்சி வீடு. கொஞ்சம் மத்தியானத்தில் கொஞ்சம் காயில் கொஞ்சம் கடை போடுக்குவேன், நைட்டில் யாரை கட்டி வச்சுருவேன் பெட்டியில், அவங்க வந்து அவங்க வீட்டில் தங்கிக்குவாங்க. ஒரு வீடு இது அவங்களுக்கு. 2002 இங்கே வந்தோம், எங்களை இட்டுனு வந்து விட்டப்போ உங்களுக்கு 3 நாளில் மாற்று இடம் தரோம் அப்படின்னாங்க. எங்களுக்கு 3 நாளில் மாற்று இடம் தரல, ஒரே பில்டிங் உள்ளே தான் இருப்போம் எல்லாருமே, ஒரே பில்டிங்கில் அப்படியே உட்காந்து இருப்போம் யாருமே, குழந்தை குட்டி பெரியவங்க எல்லாருமே இருப்போம். ஒரு சலுகை கூட கிடையாது எங்களை கொண்டு வந்து விட்டு. வீடு எங்களுக்கு 10 குறைவு, எங்களுக்கு 3 மாசத்தில் வீடு தர நீங்களே, அதுவும் தரலையே, 3 வாரில் தரலையே. நாங்கள் பழைய ஒவ்வொரு ஆட்சி மாறும் போதும் நாங்கள் கேட்குறோம், ஒவ்வொரு மேயர் வரும்போதே கேட்குறோம், ஒவ்வொரு அரசியல்வாதி வரும்போதே கேட்குறோம், எல்லோரும் கேட்குறோம். தோ அதோ தரேன், இன்னும் டைம் இருக்குது, டைம் இருக்குது, டைம் இருக்குது. நாங்கள் உங்களை பெரும்பக்கமோ கன்னிகை நகரம் தீங்கின்மை போடுறேன். நாங்கள் கன்னிகை நகரில் எங்களுக்கு முடியாது, நாங்கள் வாழ்வாதாரம் இங்கே தான்,
எங்களுக்கு இங்கே கூலி வேலை செய்கிறோம், நாங்கள் விதவிங்க. அநேக பெண்கள் வந்து புருஷன் இது உள்ளே வந்து இறந்துட்டாங்க. அநேக பொம்பளை பிள்ளைங்க படிப்பு பாதியில் நிப்பாட்டி கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை பிறந்து அந்த அவங்க கணவர்லாம் இறந்துட்டாங்க. எவ்வளோ பேர் இந்த இடத்துல இருக்கிறோம், நிறைய விதவிங்க தான் இருக்கிறோம். அதே போல் சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்குது, வீடு இப்போ இந்த பில்டிங் இடிஞ்சு உயிர மாரி இருக்குது. கொஞ்சம் கூட எங்களுக்கு வசதி கிடையாது, வசதி வாய்ப்பு கிடையாது. நாங்களே என்ன செய்யறது, ஒரு ஒரு தாட்டு போட்டு ஒவ்வொரு வீடு தடுத்து நாங்கள் நாலு வீடு அஞ்சு வீடுன்னு அவங்கவுங்க அப்படியே இருக்கோம். எங்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ண போகுது, நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் போராடுறோம். இந்த திருவாத்தூரில் ஒரு பில்டிங் நசுங்கி விழுந்துச்சு பாருங்க, அந்த மாரி இந்த பில்டிங் நசுங்கி விழுந்து அனைவரும் சத்தமாக அன்றைக்கே அந்த கவர்மெண்ட் எங்களை திரும்பி பார்க்கும். இந்த பாயஞ்ச பில்டிங்கை கொண்டு வந்து எங்களை விட்டாங்க. விட்டு நாங்கள் இத்தனை இந்த 22 வருஷமாக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். இது வந்து ஒரே பில்டிங் உள்ளே நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறோம். 148 குடும்பம் இருக்குது உள்ளே. குடும்பம் 148 குடும்பம்னா அப்போ ஒவ்வொரு தலைக்கு ஒரு குடும்பத்தில் நான் ரெண்டு குழந்தை மூணு குழந்தை. அதனால எங்களுக்கு மாற்று இடம் கொடுத்தா தான் எங்களுக்கு நல்லது. மழை காலத்துலேயும் நாங்கள் கஷ்டப்படுறோங்க, தண்ணி இவ்வளோ வரோங்க. அந்த நேரத்தில் வந்து அதிகாரிங்க வந்து எந்த அதிகாரி கவர்மெண்ட் அதிகாரிலாம் எங்களை வந்து பார்த்ததில்லை. நாங்களாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரோட்டில் போய் கத்தனமா இந்த வெள்ள நிவாரணி சாப்பாடுன்னு ஒன்று இருக்காங்க, அது கூட அரசியல்வாதி நாங்கள் தேடின்னு போய் எங்கள் தொகுதியில் எங்கள் ஏரியாவில் சாப்பாடே இல்லை, கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு எப்படி கொடுக்குதுன்னா நான் அனுப்புகிறேன் அன்றைக்கி ஒரு டபரா சோறு அனுப்புவாங்க. அனுப்பிச்சில் கல்லுங்க வந்து தொமால் தொமால் விழுது, இடிஞ்சு இடிஞ்சு விழுது. பாருங்கள் இந்த டேங்கெல்லாம் நிமிந்து பாருங்கள், நல்லா இடிஞ்சு உயுது. இந்த மரம் உடஞ்சி எங்கள் வீட்டுக்கு மேலாம் விழுந்துச்சு. இந்த காற்று மழையில் நாங்கள் படுற ஒவ்வொரு நாளும் பயப்படுவோம், எங்கன்னா இடித்தா அதிடும். ஒரு லாரி ஒரு டயர் வச்சாலும் பில்டிங் அதிரும். எங்களுக்கு நல்ல ஒரு எங்களுக்கு ஆசையாக இருக்கிற ஒரு வீட்டு உள்ளே போய் படுக்கிறதுக்கு கூட இப்போ ஒரு ஹவுசிங் போர்டுக்கு போகிற வச்சுமோ அதே மாதிரி இந்த வீடை பார்த்துட்டு நல்லா இருக்கே, நம்ம பேர பிள்ளைங்க இங்கே நல்லா இருந்தா, நம்ம மகனுங்க பிள்ளைங்க மருமகள் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். நம்ம வாழலை, என் காலத்தில் நான் வாழலை, என் அம்மா வாழலை, எங்கள் அப்பா வாழலை, ரோட்லேயே வாழ்ந்துடும், தாத்தா பாட்டி வாழலை. நம்ம தலைமுறையாவது நல்ல வீட்டில் பழகணுமே. மனசாட்சியோட வந்திருக்கு இந்த ஆட்சியாளர், அவங்களும் எங்களுக்கு நல்ல ஒரு வீடு, நல்ல இந்த இந்த இடத்துல சுற்று வட்டாரத்தில் இருக்க ஹவுசிங் போர்டுங்களில் வீடு கொடுத்தாங்கன்னா நாங்கள் போய் வாழ்வோம். இப்படி 20 வருஷத்துக்கும் மேலே சிறை கைதிகளை விட கொடுமையான வாழ்க்கையை அனுபவிக்கிற இந்த மக்களுக்கு இன்னும் விடுதலை கிடைக்கல. ஐயா உங்கள் பேர் சங்கர். இங்கே எத்தனை வருஷமாக ஐயா இருக்கிறீங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆகுது சார். 20 வருஷத்துக்கு முன்னாடியா? ஏன் நீங்கள் ஏதோ ஒரு குடோன் ரூமில் இருக்க மாதிரி இருக்கீங்க. வீடு மாதிரி இதான் வீடேவா? ஏதோ இப்போ ஒரு பழைய குடோன் மாதிரி இருக்குது. இங்கே நீங்கள் வந்து காப்பீடு கொடுத்தாரு. இங்கே தான் உங்களுக்கு கொடுத்த இடமேவா? மாநகராட்சி. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி மாநகராட்சி இந்த ஒரு குத்த இடம். சிங்கார சென்னை 2.0, அப்புறம் சென்னையை மேம்படுத்த போகிறோன்னு பல திட்டங்கள் கொண்டு வர்றாங்க, அரசு சார்பாகவும் சரி மாநகராட்சி சார்பாகவும் சரி. இது வரைக்கும் யாரும் செய்த பாடு காணுங்க, நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க, உங்களை மாதிரி எத்தனையோ பேர் வந்து எடுத்துட்டாங்க, இன்னும் எதுவுமே ஆன பாடை காணும். இல்லை நீங்கள்லாம் உள்ளே தான் கெடுக்கிறோம். நீங்கள்லாம் இல்லாதது தான் சிங்கார சென்னை 2.0 அரசு நினைக்குதா? என்ன நினைக்கிறாங்க, வந்து எட்டி பார்க்க மாட்டுறாங்க, அந்த அரசியல் நேரத்துக்கும் வராங்க, அரசியல் பாதிக்கும். தேர்தல் சமயத்தில் மட்டும் வர்றாங்க. வராங்க தேர்தலுக்கு அப்புறம் தவையை காட்ட மாட்டுறாங்க. உங்களோட கோரிக்கை என்னங்கய்யா? நாங்கள் கோரிக்கை தான், பாட்டு இடம் வீடு கொடுக்குறோம், நீட்டை விட்டாங்க. இன்னும் இது வரைக்கும் 20 வருஷத்துக்கிட்ட ஆகிடுச்சு, இன்னும் யாரும் வந்து எட்டி பார்த்து பாடம் காணும், மாட்டு இடம் கொடுத்து பாடம் காணும். நானும் இங்கே தான் இருக்கிறேன். மாதிரி வெயில் லோல் பண்ண மழை பெஞ்சால் தண்ணி வந்துடும் வீட்டு. இதெல்லாம் எங்கள் வீடு தான் ரொம்ப அவர். இதெல்லாம் ஃபுல்லாக விழுந்தால் இது தான் உழம் கீழே அந்தமாரி. இது உயிர் சேதம் ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ துண்டுத்தோன்னா உடஞ்சி கீழே உழுவது பொத்து பொத்துன்னு சதம் கேக்குது. மழை டைம் மழை நேரங்கள்லாம் இது எப்படிமா இருக்கும்? மழை வர்ற டைம் மழை டைம்லாம் நம்மளுக்கு கொலையில் தண்ணி இல்லாதது. இங்கே படுக்கலாமா படுக்கூடாதா, திருப்பி பழையபடியா எங்கன்னா எரவந்தில் படுக்கலாமான்னு ஞாபகம் வருது. அந்த நவம்பர் டிசம்பர் மாதங்கிறது கொடுமையான மாதம். கொடுமையாக இருக்கும். ஆமாம், மழை நல்லா கொஞ்சம். இங்கே கழிவறை வசதிகள்லாம் உங்களுக்கு அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்கா? கழிவறை வசதிகள்லாம் எங்களுக்கெல்லாம் யாரும் எந்த வசதியும் கொடுக்கல. அதாவது கூலி வேலை செய்து அது அதையும் எடுத்தாந்தா நாங்கள் சாப்பிட்டுன்னு காலத்தை ஓடுறோம். கழிவறையெல்லாம் எதுவும் இல்லை உங்களுக்கு? இது வரைக்கும் எங்களுக்கு யாரும் எதுவும் கொடுத்தவங்க இல்லை. அங்கே முன்னாடி உள்ள பொது கழிப்பிடம் தான் உங்கள் எல்லாத்துக்கும். இங்கே உள்ள 140க்கு மேற்பட்ட 125 பேர் 125 குடும்பங்களுக்கும் அந்த ஒரு கழிப்பிடம் தான். இது வரைக்கும் எங்களுக்கு யாரும்
இதில் வந்து இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு யாரும் எங்களுக்கு செய்த பாடில்லை. மாற்று இடம் வேணுமா இல்லை இதே இடத்துல? எனக்கு மாற்று இடம் தான் வேணும். இதே இடத்துல எனக்கு வேணாம்ப்பா. எனக்கு மாற்று இடம் கொடுத்தா இன்றைக்கே கொடுத்தாலும் நான் ஓடிக்கினே இருப்பேன். என்னோடய சூழ்நிலை அதான். எங்களுக்கு வந்து இதுலேயே இருக்கணும், இதுலேயே போகணுன்றது என்ன இல்லை. எங்கேயாவது எங்களுக்கு பதிலுக்கு இடம் கொடுத்தாங்கன்னா போய்கினே இருப்போம். மாற்று இடம் கொடுக்காததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அது எங்களுக்கு இன்னும் ஒன்றும் புரியலையே. மாற்று இடம் கொடுக்கலாம். இப்போ அவங்க அப்போ கொடுத்துருந்தாங்கன்னா 75 குடும்பத்தோடு போயிருக்கோம், இல்லை 55-56 குடும்பத்தோடு போயிருக்கோம். அவங்க அப்போ எங்களை இன்னும் முயற்சி பண்ணி எடுக்கலை. குழந்த குட்டியை கட்டி கொடுத்து அதுங்க வயிற்றில் ஒரு பிள்ளை பிறந்து அதுங்க இன்னைக்கு ஒரு ஆளாகி போச்சு. நாளாக நாளாக குடும்பங்கள் அதிகம் குடும்பம் அதிகமாகுது. அதனால இப்போ 125 குடும்பம் வந்துடுச்சுங்க. இங்கே எத்தனை வருஷமாக்கா இருக்கீங்க? நாங்கள் வந்து 21 வருஷமாக இது உள்ளே இருக்கிறோம். பெண் பிள்ளைங்க வந்து ஒரு சில படிப்பு முதல் ஸ்டாப் ஆகுது. இதில் இப்போது வந்து நான் இருக்கிற இடத்துல 7 ரூம் இருக்குது. 4x4 அடியில் ஒரு வீட்டில் வந்து 4x4 அடியில் கணவன் மனைவி முதல் படுக்க முடியாது. அங்கே பொம்பளை பிள்ளைய வச்சு படுக்க முடியாது. அடுத்தது 7 ரூம் இருக்கும். அந்த 7 ரூமுக்கும் நாங்கள் வந்து தாட்பாய் தான் கட்டி தான் இருக்கிறோம். இல்லை இந்த போரா மாதிரி ரோட்டில் கட்டியிருக்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான் நாங்கள் கட்டியிருக்கோம். ஏஞ்சி பொம்பளை பிள்ளைக்கு துணி மாற்றுறதுக்கு அது கஷ்டம், குளிக்கிறதுக்கு கஷ்டம். அதுக்கடுத்து வந்து என்னென்னா ஸ்கூலுக்கு நேரத்துக்கு போக முடியாது. அதுதான் ஒரு நாளைக்கு வந்து இது உள்ள இடத்துல வந்து 4 பிரச்சனைங்க நடக்கும் பிள்ளைங்க. அதுவும் மன அழுத்தம் அதிகமாக இருக்குது பிள்ளைங்களுக்கு. இந்த 4x4 ரூமு இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது மன அழுத்தம் பிள்ளைங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. இது வந்து நாங்கள் ஸ்லம் ஏரியாவாக இருக்கிறதுனால அது யாரை கேர் பண்ணிக்கல. தமிழ் மண்ணில் பிறந்த எங்களுக்கு ஒரு பிடி மண் வர சொந்தமாகவே இல்லையே. ஏதோ ஒரு ஸ்டேட்லேருந்து வரவங்களுக்கு ஃப்ளாட்டு அப்படி எங்களுக்கு வீடு இந்த இடத்துல தரேன்னு சொல்லி தான் 20 வருஷமாக தான் சொல்லியிருக்காங்க. எங்களை தூயின் போய் எங்காச்சும் வெளியே தான் அடிக்கிறாங்களே தவிர எங்களோட பூமி எங்களுடைய சொந்த ஊரை எங்களுக்கு தானே தெரியும். இந்த இடத்துல என்ன எங்களுக்கு ஜிஹெச் இங்கே தான் இருக்குது, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இங்கே தான் இருக்குது, டெல்லியிலேருந்து வரவங்களும் ஆந்திராலேருந்து வரவங்களும் இங்கே தானே யூஸ் பண்ணுறாங்க. கண் ஹாஸ்பிட்டல் இலவச கண் ஹாஸ்பிட்டல் இங்கே தான் இருக்குது. அப்போ எங்களை அதர் இடத்துல தூக்கி போடுது என்ன ப்ராப்ளம்? நாங்கள் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை? வேறு ஸ்டேட்லேருந்து வரவங்களுக்கு ஒரு சொந்தமாக இருப்பிடம் இருக்குது. ராஜமுத்தாலய சாலையில் இருந்த எங்களுடைய பூர்வீக ஜனங்க எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு இடம் கேபி பார்க்குன்ற ஒரு இடத்த எங்களுக்கு ஏன் கொடுக்கல? எங்கள் வந்து அரும்பாக்கத்துலேருந்து வராங்க, அவங்களுக்கு இந்த இடம் இருக்குது. எங்கள் பெண் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இங்கே தான் இருக்குது. நிறைய ப்ராப்ளம் எங்களுக்கு இருக்குது. பாத்ரூம் வசதி இல்லை, குளிக்கிற வசதி இல்லை, தூங்கிறதுக்கு பெண் பிள்ளைங்க கை கால் நீட்டி இந்த 4 அடுக்கில் புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க எப்படிங்க படுக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. இதுலயே சமைக்கணும், இதுலயே தூங்கணும்னா எப்படி தூங்கணும்? கழிவறை வசதி கூட இங்க உள்ள மகளிர் இல்ல, யாருக்குமே குளியலையே கழிவறை எதுவுமே இல்ல. எல்லாமே பப்ளிக் தான். பப்ளிக்ல யாராச்சும் ஒரு கேமரா வச்சா முடிஞ்சு போச்சு அங்க வேலை. 125 குடும்பங்களுக்கு மேல இருக்க சொன்னாங்க, அத்தனை பேருக்கு அந்த ஒரு கழிப்பிடம் தான். ஆமா, அந்த ஒரு கழிப்பிடம். அதுவே எங்க ஆளுங்கள செய்யறதுனால கொஞ்ச நாள் இன்னும் மோட்டர் எல்லாம் கிடையாது. இந்த கவுன்சிலர் அக்கா கிட்ட நாங்க மனு கொடுத்து அந்த அக்கா பெண் பிள்ளைங்கன்னு சொன்னதுனால ஐஏஎஸ் ஆஃபீஸர் மூலயமா அங்கே ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்குற ஒரே பிரச்சனை இதை லாக் பண்ணிட்டாங்க. நாங்கள் நிறைய இடத்துல மனு பண்ணுறோம், நிறைய மீடியாவில் நாங்கள் பேசுகிறனால லாக் பண்ணிட்டு போயினே இருந்துட்டாங்க. நாங்கள் தமிழக முதல்வர்கிட்ட தான் எங்களுடைய கோரிக்கை. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை மனசு வச்சா எங்களுடைய வாழ்க்கை நாளைக்கு மாறும். 125 குடும்பங்களுக்கு அந்த ஒரு கழிவறை தான் சொன்னீங்க, புதுசாக கட்டித்தரோம் அந்த மாதிரி ஏதாவது வாக்குறுதி கொடுத்து எதுவுமே சொல்ல. அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படி கட்டி கொடுத்தா இன்னும் ஒரு 10-15 வருஷம் எங்களை தள்ளிடுவாங்க. பில்டிங் ஆல்ரெடி இடிஞ்சு விழுது, எங்கள் வீடெல்லாம் கொட்டுது, சாப்பிடும் போது நிம்மதி இல்லை. மழை நேரங்கள்ல எப்படி கறந்தது? மழையிலலாம் இது வரைக்கும் தண்ணி, நீங்கள் நிற்கிற இடம்லாம் தண்ணி வந்துடும், மேலே தண்ணி ஊற்றும், எங்களுக்கு சமைக்க முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா தூங்குறதுக்கு இடம் இருக்காது, நாங்கள் ரோட்லேயே தான் திருப்பி போனோம். ஒரு பக்கம் அடித்தட்டு மக்களோட அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி செய்யப்படலை, இன்னொரு பக்கம் சிங்கார சென்னையா ஜொலிக்க மெட்ரோ ஸ்மார்ட் சிட்டின்னு பிரம்மாண்டமான திட்டங்கள். ஈழப் போராட்டம் நடந்த சமயத்துல சென்னைக்கு வந்த ஈழத்தமிழ் அகதி மக்கள் தற்காலிகமா தங்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த இடங்கள்ல தான் இந்த மக்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தரோட வீட்டுக்கு கூட கதவு கிடையாது, தனியா சமையலறை கிடையாது, இவ்வளோ ஏன் கழிப்பறையோ குளியலறையோ கூட கிடையாது. மோசமான புயலோ மழையோ வந்தா எப்போ இடிஞ்சு விடும்னு தெரியாது. இருந்தாலும் சொந்த முயற்சியால பல பொருளாதார சிக்கல்களுக்கு இடையில வாழ்ந்துட்டு வராங்க கண்ணப்பர் திடல் மக்கள். இவங்க கோரிக்கை எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், இவங்களுக்கான மாற்று இடம், ஒரு முறையான வாழ்விடம். 22 வருஷத்துக்கு முன்னாடி தடம் புரண்ட இவங்களோட தலையெழுத்த மாத்தி எழுதுமா இந்த அரசு?